அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 7 அதிகாரம். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாய் இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோதோ பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளது ஆகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு உரியவனாய் இருக்கிறேன். எப்படி எனில்,
நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளாத மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன்.